ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஹெக்டேருக்கு 4000 ரூபா உதவித்தொகை வழங்குறாங்க விவசாயிகளுக்கு. இந்த உதவித்தொகை யாரெல்லாம் பெறலாம், என்னென்ன ஆவணங்கள்லாம் கொடுக்கணும், இப்போதைக்கு எந்த மாவட்டத்தில் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இதை பற்றின தெளிவான ஒரு விளக்கம் தான். அதனால் இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. மண்ணின் வளத்தை பெருக்கவும் நுகர்வோரின் நலனையும் கருத்தில் கொண்டு மதுரை மாவட்டத்தில் இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு ₹4000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என வேளாண் துறை சார்பில் அறிவிப்பு வெளியாகியிருக்கு. இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காங்க, மதுரை மாவட்டம் மட்டும்தான் கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது, எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த திட்டம் வந்து அமலில் இருக்குது, தேவைன்றவங்க பயன்படுத்திக்கிங்க. சரி, இந்த திட்டத்தை ஏன் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்தில் அதிக அளவு ரசாயன உரம் பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துவதால் மண்ணின் வளம் குறைகிறது. அது மட்டும் இல்லாமல் மலட்டுத்தன்மையாகி சுற்றுச்சூழல் அதிக அளவு பாதிக்கப்படுகின்ற காரணத்தால் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த ரசாயன உரத்தை நீங்கள் பயன்படுத்தினா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் கேட்டிங்கனாக்கா, ரசாயன உரத்தை அதிக அளவு பயன்படுத்துவதால் காய்கறி மற்றும் பழங்களில் நச்சுத்தன்மை அதிக அளவு படிந்து விடுச்சு. இந்த நச்சுத்தன்மை அதிக அளவு படிந்த பழங்களையோ இல்லை காய்கறிகளையோ மனிதர்கள் உட்கொள்ளும் பொழுது அதிக உவாதைகள் நோய்கள்லாம் அதிக அளவு பரவுது என்ற காரணத்தால் இந்த ரசாயன உரங்களை தவிர்க்க வேண்டும் என்ற காரணத்தால் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. ஸோ இதனை தவிர்க்கும் பட்சத்தில் விவசாயிகளுக்கிடையே இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. இதன் ஒரு பகுதியாக தான் தோட்டக்கலைத்துறைக்கு மாவட்டந்தோறும் அரசு தலா ₹30 லட்சம் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஊக்குவிக்கும் பொருட்டு தான் இந்த இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு அரசாங்கமே 30 லட்சம் மாவட்டந்தோறும் வந்து இந்த திட்டத்துக்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிதி திட்டத்தின் கீழே தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஊக்கத்தொகை பார்த்தீங்கன்னாக்கா, தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழே ஹெக்டேருக்கு ₹4000 ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். தேசிய வேளாண்மை வறட்சி திட்டத்தின் கீழே இயற்கை முறையில் கீரை விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு ₹2500, காய்கறி பயிர் விவசாயிகள் செய்யும் விவசாயிகளுக்கு ₹3800 ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த ஊக்கத்தொகையை நீங்கள் வாங்குறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சான்றிதழ் தேவைப்படும். அந்த சான்றிதழ் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து இயற்கை முறையில் தான் விவசாயம் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு சான்றிதழ் தேவைப்படும். அந்த சான்றிதழ் பெறத்துக்கு உங்களுக்கு வந்து 500 ரூபா மானியமாக வழங்குறாங்க. ஸோ இந்த 500 ரூபா நீங்கள் வாங்கணுனாக்கா, நீங்கள் வந்து உழவன் செயலி மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மானியம் வாங்குறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த 4000 ரூபா ஊக்கத்தொகையை வாங்க முடியும். ஸோ நீங்கள் விவசாயி இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறீங்கன்ற சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக நீங்கள் வாங்கின மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும். சரி, இந்த சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணும்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஊரில் இருக்கிற விஓ ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அப்படின்னா வேளாண் துறை ஆஃபீஸ்லையும் இதுக்கான அணுகுமுறையை செஞ்சு தராங்க. தேவைன்றவங்க இங்கே காண்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். இப்போது இந்த இயற்கை முறையில் சாகுபடி செய்யும் அனைத்து விவசாயிகளுக்குமே இந்த திட்டத்தின் கீழே சேர்ந்து பயனடையலான்றாங்க. சிறு குறு பெண் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுன்றாங்க. இந்த திட்டத்தில் ஊக்கத்தொகை பெற சம்பந்தப்பட்ட இயற்கை பண்ணையில் சான்றிதழ் நகல்களை விண்ணப்பித்துடன் இணைக்க வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பட்டா சிட்டா அப்புறமா அடங்கல் இருந்த அடங்கல், உங்களுடைய ரேஷன் கார்டு, அதுக்கப்புறமா பேங்க் பாஸ்புக்கு, ஃப்ரண்ட் பேஜ் ஃபோட்டோ, அது எல்லாமே தேவைப்படும். இது எல்லாத்தையுமே அப்புறமா இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் இயற்கை விவசாயம் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டு இது எல்லாத்தையுமே இணைத்து உங்களுடைய அருகில் உள்ள தோட்டக்கலை விவசாய உதவி இயக்குனர் அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான உதவித்தொகையை வழங்குறதுக்கு அவங்க வந்து ஏற்பாடு பண்ணி தருவாங்க. ஸோ இப்போதைக்கு மதுரை மாவட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்குது. மதுரை மாவட்டத்தோட வேளாண் துறை அலுவலகத்தோட ஃபோன் நம்பர் இங்கே இருக்குது, தேவைன்றவங்க நீங்கள் வேளாண் துறையில் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரீசெண்டாக நம்ம கூட வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம், இந்த தோட்டக்கலைக்கு 2500 ரூபா உதவித்தொகை வழங்குறாங்க, அது எப்படி அப்ளை செய்வதுன்னு சொல்லிட்டு, அது அப்ளை செய்வது தெரியலனாக்கா நம்ம வீடியோ இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ரீசெண்டாக கூட நம்ம வந்து இந்த தோட்டக்கலை உதவித்தொகை 2500 ரூபா வந்து எப்படி வாங்குவதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களுடைய உழவன் செயலி மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம். அது யாரும் இன்னும் பார்க்கலனாக்கா இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா இந்த வீடியோ முடிவில் அந்த வீடியோ லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து அந்த உழவன் செயலி மூலியமாக எப்படி அப்ளை செய்யணும்னு தெரிஞ்சுக்கிங்க, நீங்களே அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ இந்த 500 ரூபா அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் மானியம் வழங்குறாங்க, அதுவும் அப்ளை பண்ண தெரியலனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். தோட்டக்கலை விவசாயத்துக்கு ₹2500 வந்து உதவித்தொகை வழங்குறதா சொல்லியிருந்தாங்க. இந்த உதவித்தொகைக்கு நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமா உங்களுடைய மொபைலில் உழவன் செயலி ஆப் மூலயமாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது அப்ளை பண்ண தெரியலனாக்கா இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கேன்,
அப்படின்னாக்கா இந்த வீடியோ முடிவில் வந்து அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்து அதில் நீங்கள் வந்து ஈஸியாக உழவன அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி இந்த இயற்கை விவசாயம் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்குறதுக்கு மானியம் தேவைப்படும். அந்த மானியம் வந்து 500 தராங்க. இந்த மானியத்தை நீங்கள் வாங்கணுன்னாக்கா அதுவும் உழவன் செயலி மூலமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது எப்படின்னு தெரியலனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணினாக்கா அதுக்காக வீடியோ நம்ம வந்து சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விவசாய திட்டங்கள் நிறைய இருக்குது. விவசாய திட்டங்கள் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தேவையில்லவங்க வீடியோ கீழே பிளேலிஸ்ட்டு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து பயன்பெற்றிருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இயற்கை விவசாயம் பண்ணுவாங்க, காய்கறி பயிரிட்டிருப்பாங்க. காய்கறி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சமைக்கிறதுக்கு என்னென்ன காய்கறி பயிரிடுறீங்களோ எல்லாமே இயற்கை விவசாயம் தான். இந்த விவசாயத்தில் யாரெல்லாம் நீங்கள் வந்து சாகுபடி பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தினா கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.